நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய புதியுகம் கிளப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம மீட் பண்ண போகிற செலிப்ரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிரபலமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜோதிடர் அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து கவுன்சிலிங்காக போவோம் நம்மளுடைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றத ரொம்பவே தீர்மானமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லக்கூடிய ஒருத்தர் அது மட்டும் இல்லை இவர் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் ரொம்பவே பரவலாக பிரபலமாயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சோ எஸ் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற அஸ்ட்ராலஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ஹாசன் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை பற்றி வந்து நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது வந்து புதியுகம்ல நீங்க ஒரு நியூ இயர் ஷோக்கு வந்திருந்தீங்க அப்போ வந்து யாரை கேட்டாலும் ஐயோ பாலாஜி சார் பாலாஜி சார் அப்படின்னாங்க அண்ட் இன்னைக்கு நான் மேக்கப் ரூம்ல இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பாலாஜி சார் வராங்க நான் இதை கேட்கணும் அது கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ தான் என்ன அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க நீங்கள் வந்து என்ன நடக்க போதோ அது வந்து ஆணித்தனமாக இதுதான் அப்படின்னு ரொம்பவே போல்டாக சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம் அதுக்கு முதல்ல தைரியம் வேணும் அடுத்தது வந்து அதை கணிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது ஸோ இந்த துறைக்கு நீங்கள் வந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் ஸோ இன்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பதிமூணு வரைக்கும் சேலத்தில் ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்தேன் அப்போது ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து எனக்கு சில விஷயங்கள் சொன்னார் அது அந்த ரெண்டு மூணு மாதத்தில் நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு ஏன்னா அது எது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் வேறு சில விஷயங்கள் சொன்னார் சில எனக்கு மட்டுமே சொன்னார் ரகசியங்கள் நடந்தது சொன்னதெல்லாம் சொன்னார் அப்புறம் அவர்கிட்ட நான் திருப்பி திருப்பி அப்ரோச் பண்ணுறேன் இந்த மாதிரி அவர் எப்படி சொன்னீங்கன்னு போது அப்புறம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர்கிட்ட சில விஷயங்கள் மூணு வருஷம் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே சென்னை பக்கத்தில் ஆவடியில் இன்டெகரல் கோச் ஃபேக்ட்ரியில் பீரங்கி தொழிற்சாலையில் சிவசா ரவிசங்கரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்போ அவர்கிட்ட கற்றுக்கும்போது தான் இந்த உலகியல் நடக்கக்கூடிய நம்ம செஷல் தீவில் வந்த சொன்ன சுனாமி விஷயம் அதே போல் தேர்தலில் எப்படி கணிக்கிறது யார் எப்போ நம்ம கலைஞர் இறக்குறதெல்லாம் நம்ம ஜெயலலிதா மேட்டர்லாம் சொல்லியிருந்தோம் எப்போ இறப்பாங்க இது போன்ற இறப்புகள் யார் வெற்றி பெறுவாங்க தேர்தலில் போட்டிகள் நம்ம ஐபிஎல் சொல்லியிருந்தோம் வேர்ல்டு கப் மேட்ச் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மேட்ச்கள் எப்படி வெற்றி பெறுறதுன்ற நுணுக்கமான கலைகா அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அது முடித்து கேபி இன்னொரு இன்னொரு துறை சார்ந்தவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் இப்படி ஒவ்வொருத்தர்ட்டையும் கற்றுட்டு கற்றுட்டு நம்ம வந்து அதை வந்து பப்ளிக்கில் அப்ளிகபிள் பண்ணோம் பல் இப்போது லாஸ்ட் டைமில் மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அது போன்ற கிட்ட சில விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட முன்கூட்டி சொல்லும் போது அது நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது ஆமாம் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி யார் வர போறாங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் இருப்போம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதியுகம் ஷோவில் வந்துட்டு பிஜேபியில இவர் தான் அப்படின்றத ரொம்ப சொன்னீங்க ஜனவரி ஒன்னு டெலிகாஸ்ட் பண்ணீங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெக்கார்ட் பண்ணிருந்தோம் கரெக்ட் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவே வந்து ஒரு வரவேற்பு இருந்தது நல்லா வைரல் பண்ணி விட்டுட்டீங்க இல்ல அது ஆயிடுச்சு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம இத்தனை தொகுதியில வருவாங்கன்றதையும் நீங்க வந்து ரொம்பவே அக்யூரேட்டா சொல்றீங்க அப்படி உங்களால வந்து எவ்ளோ எப்படி உங்களால வந்து கணிக்க முடியுது இல்ல சிம்பிள் ரொம்ப சிம்பிள் என்னன்னா இதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா தெரியும் இப்போ ஒண்ணு இல்ல 2 2 4 12 2 12 24 இதுவே 2064 into த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் டிவைடட் பை டூ ஃபார்ட்டி செவன் இன்டூ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் செவன் ஈக்குவல் டு வாட் சத்தியமாக ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதுதான் அல்ஜிரா இன்டெகல் கேல்குலஸ் டிஃப்ரென்சியல் கேல்குலஸ் ப்ராபபிலிட்டி இது போல ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்கு இது பூரா மேக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விபூதிப்பட்டேன் நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கு பட் பெருசாலாம் நம்பறதில்ல ஸோ இது ஒரு பொருவா இது ஒரு சயின்ஸ் இது ஒரு மேக்ஸ் ரெண்டே விஷயம் தான் ஒன்று சயின்ஸ் இன்னொன்று மேக்ஸ் இதை தவிர ஜோஷின்றது வேறு ஒன்றும் கிடையாது அதன் அடிப்படையில ஒருத்தர் அமித்ஷாவோட ஜாதகம் என்றிருக்கு அதை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கொண்டு வருவாங்கன்னு சொன்னோம் நம்ம பேசும்போது தர சார் எதிர்ப்பு தெரிவிச்சார் நாங்கள் ஏன் பிஜேபி சுமக்கணும்னுலாம் பேட்டி கொடுத்தாரு நம்ம வந்து பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்க ரவீந்திரன்நாத் வந்து சீட்டு வாங்குவாரலாம் நம்ம சொன்னோம் ஓபிஎஸ் கூட வந்த எம்பிகளுக்கு சீட் கிடைக்காதுனா அவங்க பையனுக்கு எம்பி சீட் கிடைக்கும்னு நம்ம டிசம்பர் ஜனவரி ஒன்றாம் தேதி ப்ரோம்லாம் சொல்லியிருந்தோம் அதே போல தான் கிடைச்சது அப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் நம்ம நுணுக்கமாக கணிக்கும்போது அடுத்து அவங்க எப்படி நகர்வு இருக்கும்னு நம்ம சொல்லலாம் நம்ம அந்த ஜனவரி ஒன்றாந்தேதி சொல்லியிருந்தோம் அகிலேஷ் யாதவ் மாயாவதி மம்தா பேனர்ஜி சந்திரபாபு நாயுடு இவங்க நாலு பேரும் லாஸ்ட் மினிடில் காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொல் மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் காங்கிரஸ் வந்து இந்த ஐந்து மாநில கட்சிகளோட தொடர்பில் தான் இருந்துச்சு கூட்டணி தான் வச்சுருந்து மேற்குவங்காலத்தில் மாநாடு நடத்தினாங்க அதில் நம்ம ஸ்டாலின் போய் பேசிகிட்டுலாம் வந்தார் போய் அதோ பாக்ரே கேக்ரேண்டு பெங்காலியில் பேசினார் ஸோ பழமொழியானா பேசல அவர் ஸோ அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா புடஞ்சிது உத்தரப்பிரதேசத்தில் அவங்க நாங்களே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸை கழட்டி விட்டாங்க சந்திரபாபு நாயுடு தனியாடினார் இதை நம்ம சொல்கிறது தான் விஷயம் ஸோ இவர் ஜெய் பண்ணுறது அடிக்கலாம் பட் இந்த புள்ளி ஓரமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நமக்கு வரும் ஸோ இதில் வந்து கூட்டணி தயவும் வரும் அதில் நவீன் பட்நாயக்கு ஏடிஎம்கேயில் இருக்கவங்க சிவசேனா பஞ்சாபில் இருக்க அகாலி தளம் அதே போல் ஜேடியூ ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்கன்னு நம்ம சொல்லிருந்தோம் ராம்விலாஸ் பஸ்வான் கட்சி வரும்னு சொல்லிருந்தோம் இப்போ அவங்க பையன் மினிஸ்டராக இருக்கார் ஸோ இதை நம்ம இணைக்கலாம் அமித்ஷாவை தான் நம்ம பிஜேபியா எடுத்துக்கணும் அந்த டைம்ல தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு நம்ம மோடிக்கு வந்தாலும் கூட்டணி நம்ம இருக்கும்போது அமித்ஷாவோட ஜாதகத்தை நம்ம வச்சு அனாலிசிஸ் பண்ணும்போது அவருக்கு ஃபேவராக இருக்க தலைவர்களோட ஜாதகம் இணைஞ்சு போனாரு அந்த பக்கம் ராகுல் காந்தி கூட யாரும் இணையிலன்றதுனால அவர் இணையில இதான் விஷயம் நம்ம டபுள் டிஜிட் தாண்டாது சொல்லியிருந்தோம் இப்போ ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் டிஜிட் தாண்டல காங்கிரஸ் ஆல் இந்தியா லெவலில் ஆமாம் ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சயின்ஸ் பற்றி ஸோ சயின்ஸுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு இது கேள்வியே சயின்ஸில் இருந்துதானே ஜோதிடம் வருதுங்க இப்போது ஒரு வான மண்டலத்தில் சூரியனை மையமாக வச்சு மற்ற கோள்கள் சுழண்டுட்டு இருக்கு சூரியன் வந்து தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றிக்கிறாரு ஒரு ராசி மண்டலத்தில் முப்பது நாள் கிடக்கிறாரு சந்திரன் வந்து ரெண்டரை நாள் ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை ராசி மண்டலத்தை கிடக்குது புதன் வந்து இருபத்தெட்டு நாள் அதிக குறைஞ்சபட்சமாக அதிகபட்சமாக அவர் நாற்பது நாள் வரைக்கும் கிடக்கிறாரு அதே போல் சுக்கரனும் கிடக்கிறாரு அவர் இருபத்தி ஒரு நாள்லேருந்து முப்பத்தி நாள் வரைக்கும் கிடக்கிறாரு அதே போல் செவ்வாய் சில இடங்களில் ஆறு மாதமும் ஒரு கட்டத்தில் இருக்கும் ராசி மண்டலத்தில் டிபெண்ட் அப்பான் வேரியேஷன் குரு ஜூபிட்டர் ஒரு வருஷம் சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷில் வந்து நார்த்தன் யூனிவர்ஸ்டாலஜியில் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க சவுத் நோடு நார்த் நோடு அதாவது தென்துருவம் வடதுருவம்பாங்க இப்போ நம்ம இந்த கைனால் இந்த பக்கம் ஒரு நிழல் இருக்குது இந்த பக்கம் ஒரு நிழல் இருக்குது என்னுடைய உருவத்தில் அதுபோல் அந்த பூமியினுடைய சூரிய ஒளிர் அதாவது ஒரு டார்ச் லைட்டில் நம்ம பாலை வச்சோம்னா அந்த பாலுக்கு இப்படி போகிற நிழல் வந்து கேதுவும் இப்படி போகிறது ராகுவும் ஸோ இப்படி கேல்குலேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸில் போகுது அப்போ ஒரு நிமிஷம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை இப்போ ஒரு நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம் அப்போ ஒரே நாளில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்றாண்டு அப்படி கிடையாது இப்போ இதே செகண்டில் இந்த செகண்டில் சென்னையில் பிறக்கிற குழந்தைக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன் ஆகும் இதே செகண்டில் இதே சைல் இதே இடத்துல சேலமில் ஒரு குழந்தை பிறக்கும் எங்கள் ஊரில் அதே இப்போ பெங்களூரில் ஒரு குழந்த பிறக்கும் டெல்லியில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த டெல்லிக்கு அயனாம்சம் அச்சாம்சம் தீர்க்காம்சம் லாங்கிட்யூட் லாங்கிட்யூட்லாம் வித்தியாசப்படும் ஸோ நம்ம ஊரில் சூரிய உதயத்துக்கும் அவங்க ஊர் சூரிய உதயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மணி மணி நிமிஷம் வேரியேஷன் கொடுக்கும் நீங்கள் இரட்டை குழந்தைக்கு ஜாதகத்தை பாருங்கள் ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறக்கும் ஒரு குழந்தையோட திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த பொண்ணுடைய பொருளாதாரம் பின்னடைவு ஏற்படும் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் பொருளாதாரம் டெவலப் இருக்கும் திருமணமாக பாதிக்கும் பட் நம்ம அது உள்ள சூட்சமம் பார்த்தா ஆறு நிமிஷம் நாலு நிமிஷம் மாறி இருக்கும் அந்த ஆறு நிமிஷத்தில் லக்னத்துடைய நட்சத்திர அதிபதி உப அதிபதி உப உப நட்சத்திர அதிபதி மாறி இருப்பாங்க ஸோ இவங்க வந்து பெரிய வேலையை பார்த்துருவாங்க ஓகே ஸோ ஒரு பாயிண்ட் மாறினாலும் வித்தியாசங்கள் நிறையா வரும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்துட்டு இப்போது இவங்க தான் அவங்க தான் சொல்லும் போது இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு போல்டான சப்ஜெக்ட் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டும் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்துட்டு அப்போசிஷன்ஸும் வரும் இல்லையா எதிர்ப்பு அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க எதிர்ப்பு அது ஒரு சிலர் அஸ்ட்ராலஜர்ஸ் ஒரு சிலர் பண்ணுவாங்க சிலர் வந்து அந்த பெரியாரிஸ்ட் திமுக பிடிக்காத அதாவது அந்த ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க நம்மளை திட்டுவாங்க இப்போது பிரபலமான தொலைக்காட்சியில் ஐபிஎல் நான் பெடிஷன் கொடுத்தேன் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அறுபது மேட்சில் நாற்பத்தி மூணு மேட்ச் நான் சொன்னவங்க ஜெயிச்சாங்க மீதி பதிமூணு மேட்ச்லையும் நான் சொன்னது போல் விக்கெட்டு எல்லாமே எடுத்தாங்க ஆனால் அவங்க அதை பேச மாட்டாங்க நடக்காத ரெண்டு விஷயத்த நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க நடக்கலையே நீங்கள் அதை தானே சொன்னீங்க நடக்கலையான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிருக்க முடியாதுங்க இப்போ என்ன ஒரு சிற்ப கலைஞராக இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல சின்ன தப்பு வரும் சோ அது போல் இந்த சயின்ஸ்லயும் வரும் இப்ப நம்ம போய் யார்ட்டையும் அன்புமணி சார் ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து நம்ம அன்புமணி வந்து ஏடிஎம் வந்து கூட்டணி யோகம்னு சொல்லியிருந்தோம் நடந்துச்சு அதே போல் டிஎம்சியும் டிஎம்கே கூட வரும்னு சொன்னோம் பட் நடக்கல நம்ம வந்து ஜி கே வாசன் சார்ட்ட சார் ஜாதகம் கொடுங்கன்னு நம்ம கேட்கல நம்ம நெட்ல விக்கிபீடியால எடுக்கிற ஜாதகத்தை அதில் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் வரும் டைம் ஆஃப் பர்த் வராது மேடம் அந்த டேட் ஆஃப் பர்த் இப்போ உதாரணத்துக்கு நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஐம்பத்தி மூணுனா ஜி கே வாசன் சாரோட டேட் ஆஃப் பர்த்னா அன்னைக்கு காலையில பிறந்தாரா மதியம் பிறந்தாரா நைட்டு பிறந்தாரான்னு நமக்கு தெரியாது ஸோ அதை நம்ம எப்படி கணிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த சீக்ரெட் சொல்ல மாட்டேன் பட் இது இன்டர்வியூலாம் வெளிப்படையாக சொல்கிறேன் பட் இது சொல்கிறது செய்கிறது ரொம்ப கஷ்டன்ற என்ன செய்யறது கஷ்டன்னு எனக்கு தெரியறதுனால நான் தெரியுமா சொல்கிறேன் யாரும் செய்ய மாட்டாங்க நைட்டு பன்னெண்டு ஒன்றுலேருந்து அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு எட்டாம்தேதினா எட்டாம் தேதி ஏழாம் தேதி நைட்டு பன்னெண்டு ஒன்னிலேருந்து தேதி நைட்டு பன்னெண்டுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஜாதகம் பண்ணணும் இருபத்தி நாலு ஜாதகத்தை எடுத்து அதில் எந்த லக்கணத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அதாவது எந்த லக்கணத்து லக்கணம் தான் பேஸு நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் தான் இருக்கும் எந்த லக்கணத்தில் கட்டத்தில் சில கிரகங்கள்லாம் ட்ராவல் ஆகும் இப்போ ஆணுனா ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் நம்ம காலப்புருஷனுக்கு லக்கணமாக விழுவோம் ஸோ அதன் அடிப்படையில் ஆணா பெண்ணான்னு பிரிக்கணும் அப்போ அந்த இருபத்தி நாலு நேரத்தில் பன்னெண்டு ஜாதத்தை பிரிக்கணும் அந்த பன்னெண்டு ஜாதத்தில் ஜி கே வாசன் சாரோடைய அப்பா வந்து பிஎம் ஆகிற அளவுக்கு போஸ்டிங்கில் இருந்தார் அப்போ இந்த ஜாதகருடைய அப்பா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம பிரிக்கும் போது அந்த பன்னெண்டில் ரெண்டு பிரிக்கணும் அதில் ஜி கே வாசன் சார் எந்த ஏஜில் கல்யாணம் ஆச்சுன்னு செக் பண்ணி அதில் எப்போ கல்யாணம் ஆகுதுன்னு அந்த ஜாதத்தை பிரிக்கணும் அப்புறம் அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குன்றோ அதை வச்சு பிரிக்கணும் அப்புறம் அவர் எந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு அவர் என்ன விதமான உழவு பழக்கங்கள் எடுத்துக்கிறாரு அப்போ எந்த லக்கணம் எந்த அம்ச லக்கணம் பிரிச்சிடணும் அப்புறம் லக்கணம் நம்ம கன்ஃபார்ம் ஆகிடும் அப்போ அந்த ஒரு லக்கணத்தில் ரெண்டே கால் மணி நேரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த ரெண்டே கால் மணி நேரத்தில் பிரிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது அவருடைய உடல் உருவம் அவருடைய கடவுள் விருப்பங்கள் அவருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி பேர் அப்படிங்கும்போது அந்த அம்சத்தில் லக்கணத்தை பிரிக்கும்போது அவருடைய டேட் ஆஃப் பர்த் துல்லியமாக டைம் ஆஃப் பர்த் நம்ம எடுத்துடலாம் இதை நாம் எடுக்கிறது ஒரிஜினலானு தெரியாது அப்போ அந்த நம்மகிட்ட கிடைச்ச ஜாதகத்தை வச்சு அடுத்த ஆறு மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் இது நடக்குதா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவர் நடக்கிறாரா நம்மளோட இட்ருக்க ஜாதகம் கரெக்டாண்டு அப்படிலாம் நடந்த பின்னாடி தான் அதை ஒரிஜினல் பண்ணி நாங்கள் பேக்கெட்டில் வைப்போம் இதை நம்ம வச்சோம்னா மற்ற நீங்கள் சொன்னீங்களா எதிர்ப்பாளர்கள் நீங்கள் எப்படி சொன்னீங்க எங்களுக்கு ரூலை சொல்லுங்கள் ரூலை சொல்லுங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் சரியாக சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம நிறைய பேர் கேட்பாங்க சார் நீங்கள் சொல்கிற இடத்துல மழை ரூலை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ அந்த ரூலை நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோம்னா ஒரு தொழில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க நீங்கள் கொடுக்குற பொருள் நல்லா மார்க்கெட் போய்ட்டுருக்கு அது வேறு எங்கேயும் கிடைக்கல உங்கள் கிட்ட மட்டும் இருக்குன்னா அப்போ நீங்கள் தான் ரேட்டு அதை நீங்கள் வெளிப்படையாக இல்லாட்டி சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தனித்திறமைக்கு என்ன மரியாதை ஸோ அப்போ உங்களுடைய அந்த தன்மை போயிடும் அதனால் என்ன சொல்லுவாங்க எங்கள் எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க எங்கள் தாத்தா ஒரு அஸ்ட்ராலஜர் அவரும் எனக்கு சொல்லி கொடுத்து நான் சொல்கிறேன் அந்த ஜின்னு இது போன்ற பிளாக் மேஜிக் வச்சு நான் சொல்கிறேன் நிறைய பேர் பேசுவாங்க ஸோ நம்ம அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அப்போசிஷன் இருந்தால் தான் நம்ம ஒரு ரேஞ்சுக்கு வர முடியும் சொன்ன மாதிரி கமர்ஷியலாக இல்லாமல் அதை நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுறீங்க இவ்வளோ ரிசர்ச் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல்ன்றது பேரில் இந்த பரிகாரம்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க நான் ஒரு ரெண்டு மீட்டரில் இங்கே இருக்கேன் நான் உங்களுக்காக இங்கே ஒரு பூஜை பண்ணி உங்களுக்கு ரத்தம் ஒன்றுனா வருமா வராது அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம்னு சொல்லிட்டு எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு இங்கே இருக்கிற கோயிலில் வந்து ஒரு பரிகாரம் ஒரு பூஜை அப்படின்னு சொல்லி ஏழைகள் ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்க இப்போ பெண் குழந்தை ஒன்று இருக்கும் கல்யாண ஆகலன்னுட்டு வராங்க நம்ம கேட்பாங்க அவங்க கல்யாணம் கல்யாண ஆகலன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்ட்டு இமேலும் சிலர் கடன் வாங்கிலாம் பரிகாரம் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது இப்படிலாம் பண்ணுறதுனால எப்படி நடக்கும் பிராப்தம்னு ஒன்று இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த அந்த டேட்டில் நடக்கும்னு நம்ம சொல்லிடலாம் அதுக்காக இந்த செவ்வாய் தோஷம் ஆக்சுவலாக செவ்வாய் தோஷமே செவ்வாய் தோஷமே கிடையாதுங்க ஒரு செவ்வாயின்றது இயக்கம் இப்போ ஒரு ஒரு பன்னெண்டு லக்கணத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட உறுப்புகளை அதிகமாக வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் செவ்வாய் செவ்வாயிருக்குன்னா ஒரு தலையை ஆட்டி ஆட்டி பேசுவார் நீங்க பேசும்போது நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவார் அநேகமா உங்களுக்கு லக்கணத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சிலருக்கு ரெண்டுல தான் என்ன மாதிரி பேசினே இருப்பாங்க மூணுல செவ்வானா கை இப்படி ஆட்டுறது பேசும்போது கை நீட்டுறது இப்படி பண்ணுவாங்க நாலுன்ற போது அவங்க ஏதாவது சாப்பிட்டுனே இருப்பாங்க அஞ்சுன்றபோது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆறு ஏழு எட்டுன்ற போது அது சம்பந்தப்பட்ட பாகங்கள் இயங்கும் பதினொன்று பன்னெண்டுலாம் எல்லாம் அந்த ஃபுட்பால் காலில் எட்டி வச்சுட்டே இருப்பாங்க ஆட்டினே இருப்பாங்க இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்களெல்லாம் வந்து செவ்வான்றது பதினொன்று பண்டாம் இடத்துல இருக்கும் இப்படி அந்த இயற்கையை வச்சு ஸோ இப்போ ஒரு அதிகமாக பேசக்கூடிய பெண்ணுக்கு அதிகமாக பேசக்கூடிய ஆணை நிற்கிறதுன்னு இப்படி தான் வந்து சயின்ஸாக கொண்டு போனாங்க இதை நம்மளுக்கு தோஷம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கோயிலை கட்டி அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி அதெல்லாம் ஸ்பெஷல் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தனி ஏசி உள்ள போனா ஐம்பதாயிரம் இப்படி கொண்டு வந்ததுனாலதான் மக்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது உங்ககிட்டயும் இதே மாதிரி இல்ல நம்ம விஷயத்த சொல்லிடுவோம் செவ்வான்றது இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லுவோம் இப்ப அந்த கோயிலுக்கு எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும் அந்த கோயில போய் பரிகாரம் பண்ணணும் இல்ல அப்படியே பண்ணாலும் அவங்க நேரடியா போகலாம் அதை இன்னைக்கு இந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி அந்த மெடிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் பேர் இருக்கும் அதில் அந்த கீழே வந்து மெடிக்கல் பேர் இருக்கும் இவர் எழுதி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு தெரியும் ஓ நம்பாள அப்படின்ட்டு அந்த மாதிரி எழுதி கொடுத்து அதில் பின்னாடி எழுதியிருப்பாங்க ஏ ஏழு பதினேழு அஷ்டமின்னு எழுதியிருப்பாங்க அதெல்லாம் கோடு வேடு எங்களுக்கு அந்த மா தான் வந்து தப்பு இதனால தான் வந்து அந்த நம்பிக்கைன்றது மக்கள்கிட்ட வந்து ஒரு பயமா போயிடும் காரணம் நீங்க கேட்டீங்கல்ல அந்த பரிகாரன்ற பேர்ல கமர்ஷியல் அதுக்கு காரணம் இப்படி பண்றதுனாலதான் இப்ப நீங்க சொன்னது நிறைய பேருக்கு ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்தி இருக்கு என்ன வீடியோ இதை நான் கடந்த நாலஞ்சு வருஷமாக்ல சொல்லிட்டு தான் இருக்கேன் நம்ம என்ன சொன்னாலும் ரெகுலராக கூட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம யாராலையும் தடுக்கவே முடியாது அட்லீஸ்ட் யோசிப்பாங்க இல்லையா ஸோ இப்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் மேலே எப்பவுமே வந்து மக்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் ஸோ அதில் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய இந்த மக்கள் நீதி மையம் இந்த கட்சியை பற்றி பேசாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நின்று ரொம்ப வேர்ஸ்டாக இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு ஓட் வந்து அவருக்கும் வந்து கிடைச்சிருக்கு பட் ஆனால் அவருடைய ஃப்யூச்சர் இந்த அரசியல் இது வந்து எப்படி இருக்கும் ஆக்சுவலாக கமலஹாசனுடைய அரசியல் பற்றி நம்ம ஏற்கனவே வேந்தர் டிவியில் நம்ம சொல்லியிருந்தோம் தெளிவாகவே என்னென்னா அவரால் ஒரு தலைவராக வர முடியாது கட்சியில் தலைவராக இருக்கார் நான் இல்லைன்னு சொல்ல பொலிட்டிக்கலில் ஒரு போஸ்டிங்க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகே இப்போ இருக்கக்கூடிய தசா புத்திகள் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா அன்பு ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் போல் அடுத்த அடுத்த அரசியல் கட்டத்தில் அடுத்த தலைமுறைக்கு இவர் வந்து ஒரு புள்ளிஓர அரசியல் பண்ணுவார் அவர் வந்து பட்ஜெட்லாம் பயங்கரமாக போடுவார் அது மாதிரி இது போல் நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற அறிக்கையும் திட்டங்களும் நிறையா கொடுத்துட்ருப்பார் தவிர ஒரு தலைவனாக வரமாட்டார் அவர் வாயாலே அவர் கெடுவார் இதை நம்ம வந்து டிசம்பர் ஒன்று நம்ம டிசம்பர் இருபத்தெட்டு சொல்லியிருந்தோம் ஜனவரி ஒன்றாம் தேதி டெலிகாஸ்ட் பண்ணிங்க பட் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க ஸோ இதுவும் பண்ணிடாதீங்க அதே போல் கடைசி நிமிஷத்தில் அந்த அரவாங்குறிச்சியில் இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்துன்னு பேட்டி கொடுத்தாரு ஆக்சுவலா அவர் அன்னைக்கு சொன்ன நட்சத்திரம் அவருடைய விஷத்தாரை நட்சத்திரத்தில் சொன்னார் அது அடுத்த நாள் சொல்லி தான் சொல்லி இருக்க மாட்டார் அன்னைக்கு மதியானம் நாலு மணிக்கு மேலே அந்த ஏழு மணிக்கு சொன்னாரு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே போயிருந்தா அந்த வார்த்தை வந்துருக்காது அவரை மீறி சில வார்த்தைகள் வரும் ஸோ அந்த மாதிரி அவரால் அந்த கட்சி பின்னமடையும் அடுத்த முறை கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு பட் வந்து அவரை வந்து திமுக ஒரு பொருட்டாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ஏடிஎம்கே இழுக்க பார்ப்பாங்க பட் இவர் வந்து பிடி கொடுக்க மாட்டார் ஸோ இப்படி வந்து கிரிசிஸ் போயிட்டே இருக்கும் ஸோ கடைசியாக அவர் இழுபறிக்கு பின்னாடி ஏடு ஏடிஎம்கே கூட ஒரு சார்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இவர் அதுக்கு கொடுக்க மாட்டார் பட் ஒரு அஞ்சு பர்சன்ட் இந்த தடவை ஓட்டு வாங்கிட்டார்ன்றதுக்காக நம்ம வந்து அதை பெருசாகவும் எடுத்துக்க தேவையில்லை சின்னதாகவும் விட்டுறக்கூடாது அப்படி நம்ம பார்த்தோம்னா பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் தேமுதிக விஜயகாந்த் ஓட்டு வாங்கினார் இப்போ ரெண்டு பர்சன்ட் போயிட்டார் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைமில் வந்து எல்லாேருக்கும் மக்களுக்கு ஒரு ஆர்வத்துல போட்டாங்க பட் இது படிப்படியாக வளருமானு நம்ம பார்க்கும்போது இது பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது ஓகே கமலஹாசனுக்கு அரசியல் எதிர்காலம் பெரிய அளவுல இல்லா என் பேர் பாலாஜி நான் கமலஹாசனுடைய பேரே பாலாஜி ஹாசன் வச்சுட்டேன்ல மட்டும் ரெக்கார்டில் தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த அஸ்ட்ராலஜின்னு வரும்போது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புலாம் நம்ம அதில் கொண்டிருக்கக்கூடாது கண்டிப்பாக ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஸோ அவங்க வந்து ஏற்கனவே நமக்காக நிறையா ஸ்கீம்ஸ் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவர் இன்னும் அடுத்த இந்த சிக்ஸ் மந்த்ஸு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் இன்னும் ஏதாவது திட்டங்கள்லாம் வருமா நமக்காக மோடியினுடைய ஜாதகப்படி அடுத்த மூன்று ஆண்டு காலம் அவருக்கு உடல் நலத்தில் சில குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்றரை சின்னதாக வந்துட்டு போகும் ஒன்றே அப்போலாவான்லாம் பயப்பட வேண்டாம் சும்மா உடல்நிலை கெட்டுகிட்டு போய்டும் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருந்தார் ஒரு பீரியடு இதுக்கு முன்னாடி அவர் இருந்த அளவுக்கு கூட அவருடைய சாதனை அவரே முறியடிப்பார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ரெண்டு ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அளவு தான் இந்தியனுடைய இந்தியாவோட பொருளாதாரம் இருக்குது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஐந்து ட்ரில்லியன் ஆக்குவார் அது பதி இருபது வருஷத்தில் பண்ண வேண்டிய பொருளாதார உயர்வை மோடி அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பண்ணுவார் இதனால் என்ன ஆகுன்னா ஒரு முறை வந்து டிமானிட்டேஷன் பண்ணப்போ முதல் ரெண்டு நாள் வந்து ரமணா படத்தை பார்த்த ஃபீலிங்கில் தமிழ்நாட்டுக்காரங்கிறது அப்புறம் பேங்க்கில் கியூ நின்று திட்ட ஆரமிச்சிட்டாங்கம் ரமணா படம் மாதிரி ஃபஸ்ட் டைமில் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த இது அப்படி கிடையாது இவர் ஸ்லோவாக கொண்டு போய்ட்டுருப்பாரு அதே போல் இஸ்ரோவில் நாசாவுக்கு இணையா முதன்முறையாக இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு மனிதனை இந்திய ம இந்தியனை ஏற்கனவே சாவலாக போயிருக்காங்க அவங்களும் இந்தியா பட் அமெரிக்கா நாசாவில் போனாங்க இந்தியனை இந்தியாவிலிருந்து இஸ்ரோ மூலமாக விண்வளிக்காமல் அனுப்புவது திட்டம் இந்த ஆண்டு நிறைவேறும் இந்த இரண்டு ஆண்டுகளில் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கிருஷ்ணா கோதாவரி காவேரி இது இணைக்கிறேன் இணைக்கிறேன் இணைக்கிறேன்ட்டு நான் பிறக்கிறதுக்கு மட்டும் இருந்து சொல்லியிருக்காங்க நான் நைன்டி த்ரீ அதுக்கு முன்னாடி இருந்து சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி பேர்லேருந்து இந்திரா காந்தி பேர்லேருந்து அதுக்கு முக்கியமான ஒரு அறுபதுக்கு அறுபது பர்சன்டேஜ் பணிகள் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நதிகள் இருக்குது இப்போது துலாம் ராசினால் அது காவேரி ஓகே விருச்சகம்னா தாமிரபரணி இப்போ கூட அந்த புஷ்கர்ணி நடந்தது பார்த்துருப்பீங்க அடுத்துனா சிந்து நதி வந்து மீன ராசி வரும் இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு பன்னெண்டு அதாவது இருக்கின்ற அனைத்து நதிகளுக்கும் அதுவும் ஒரு ராசி கட்டத்தில் அடங்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வருகின்ற அந்த துலாத்துல மற்ற கோதாவரியும் கிருஷ்ணா நதியும் இணைவதற்கான வாய்ப்புகளை இந்த ஐந்து ஆண்டுகளில் பண்ணிட்டு போயிடுவாங்க அறுபது எழுபது பர்சன்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அடுத்த பீரியடில் அதை நிறைவடைஞ்சிடுவாங்க ஸோ நதிநீர் இணைப்பு திட்டம் காலமாக பேசப்பட்டு வந்த திட்டம் இந்த ஆண்டுகளில் எழுபது பர்சன்ட் முடிஞ்சிடும் அடுத்த இதில் சாத்தியமாயிடும் நியூக்ளியர் சூப்பர் பவர் குரூப்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாடு தான் இருக்கும் அமெரிக்கா சைனா ஜெர்மனி பிரேசில் இது போன்ற முக்கியமான ஐந்து நாடுகள் இருக்குது அதில் இந்தியா வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிருக்கு போகலாம் போகலாம் உள்ளே போகலாம்னு ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் அந்த அப்பறம் இருக்குது பட் அது போகவே முடியல அதுக்கு வந்து சைனா வந்து நம்மளை வரவிடாமல் பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெய்சங்கர் தான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு அவருடைய டெக்னிக்கல் மூ அரசியல் காரணமாக இந்த இந்த ஐந்தாண்டுகளில் இந்தியா நியூக்ளியர் பவர் குரூப்பில் ஒரு அங்கமாகும் இது சாதாரண விஷயம் இல்லை இது உலகளவில் இந்தியாவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் இது மோடி செஞ்சு காட்டுவார் அதே போல் சைனாவோட எதிர்ப்பையும் மீறி பல ஆய்வுகளை பல இந்த போன்ற ஜி ஃபோர் இது போன்ற குரூப்பில் சேருவார் அதே போல் அமித்ஷாவோட ஜாதகத்தை பற்றி நீ முன்னே கேட்டிங்க அமித்ஷா எப்படி பண்ணுவார்ன்ட்டு அமித்ஷாவோட ஜாதகம் பற்றி நம்ம பலமுறை நம்ம தனிப்பட்ட முறையில் மோனல சொல்லியிருக்கோம் ஒரு டிபேட்லையும் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஃபேஸ்புக்லேயும் நான் சொல்லியிருந்தேன் அவர் அப்புறம் அவர் வந்து உள்துறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் இது ஸோ அதே தான் ஹோம் மினிஸ்டர் எடுத்துருக்கார் கண்டிப்பாக நக்சல் பிரச்சனையை அப்படியே கைக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவார் மாவோயிஸ்ட்டு பிரச்சனைய ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார் இந் எப்படி ஒரு தடவை நம்ம ச சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணமோ பாகிஸ்தானில் அதுபோல் ப பல சர்ஜிக்கல் பாகிஸ்தான்லேயும் இந்தியாவில் நக்சல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிகள்லையும் ச ரொம்ப கிளவராக பதுங்கி இருந்த நேரத்தில் கிளவராக அடிச்சுட்டு வருவார் சத்தம் இல்லாமல் பல காரியங்கள் இனி நடக்கும் பெரும்பாலும் விளம்பர செய்தியாளர்களாகும் சில விஷயங்கள் வராமையாக போகும் பட் தீவிரவாதம் ஒடுக்கப்படும் முழுக்கமையாக ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கான முதலமைச்சர் யார் வருவாங்க ஸோ அதையும் வந்து உங்களால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க முடியும் நம்புகிறோம் கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை கடந்த ஓராண்டுக்கு முன்பே நம்ம புதிய தொலைக்காட்சியில் ஸ்டாலின் அவர்கள் ஜாதக ரீதியாக முதலமைச்சர் வாய்ப்பு மறைமுகமாக கிடைக்கும் அதாவது மைனாரிட்டி மூலிமா கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் கூட்டணி தலைவர்கள் சார்ந்து ஸோ அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி சார்பு டேட் டிக்ளேர் பண்ணோன்னே நம்ம புள்ளி வரமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்ம யார் எம்எம்எம் எழுந்தது சொல்ல போகிறோம் அதில் மாற்றுறது கிடையாது கூட்டணி வைப்பாங்க யார் கூடன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற திமுக கூட்டணியில் சில கட்சிகள் இருக்குது அதை அதிகப்படுத்துவாங்க திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் ஐஜேகே மதிமுக இதெல்லாம் இப்போ இருக்குது சில கட்சிகள் மேலும் சேர்ந்து வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் ஒன்று சேர்ந்துக்கொரு மக்கள் நீதி மையம் வரமாட்டாங்க மனிதநேய மக்கள் கட்சி அவங்க வருவாங்க அதே போல் கொங்குநாடு மக்கள் கட்சி புவை ஜெகன்மூர்த்தின்ற ஒரு கட்சி பெருந்தலைவருக்கு மக்கள் கட்சி இது போன்ற இன்னும் சில கட்சிகள் இவங்கெல்லாம் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை காங்கிரஸ் அனுமதி கொடுத்தா டிஎம் ஜி கே ஐயா அவர்களும் வருவார் அவருடைய ஜாதகமும் ஸ்டாலின் ஜாதகம் ரொம்ப இணக்கமாக இருக்குது பட் வர முடியாமல் அவர் தடுத்துட்ருக்காங்க ஒருத்தர் அவர் இந்த முறை வாய்ப்பு கொடுத்தாருனா இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் வரும் ஏன்னா ரெண்டு பேரோட ஜாதகம் நல்லாயிருக்கு போன ட்ரிப்பு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் அதான் நீங்கள் சொன்னீங்களே ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இளம் பாலமாக ராகுல் காந்தி ஜாதகம் இருக்குது ஸோ அது தனியும் பட்சத்தில் இது நடக்கும் ஸோ அடுத்த மூட ஒரு மாசி வெக்ட்ரி தான் பெறுவாங்க இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மாநகராட்சி தொகுதியும் பத்துமே திமுக தான் கைப்பற்றிருக்கும் அதில் ஒன்று வந்து காங்கிரஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீதம் ஒம்பதும் ஜெயிக்கும் அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் அமமுகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இருந்தாலும் அந்த கூட்டணி தலைவர்களோட ஜாதகத்தையும் தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தையும் வச்சு தான் அது மைனாரிட்டியாக மெஜாரிட்டியாக எவ்வளோ தொகுதின்றது ஆணித்தரமாக சொல்ல முடியும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது பல பேர் அந்த யூடியூப்ல யூடியூப்பில் போய்ட்டு ஸ்டாலினுக்கு முதல்வர் யோகமே கிடையாது அதுவே கிடையாது இதுவே கிடையாதுன்ட்டு ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகங்கிறது ஒரு தோஷம்தான் ஒரு யோகம்னா அது ஒரு தோஷம் இப்போ ஒருத்தர் ஃபேராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் ஒருத்தவங்க டார்க்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒன்று மைனஸாக இருக்கும் ஸோ அது யோகம் தோஷம்ன்றதுலாம் ஒவ்வொரு மொத்தம் மூவாயிரத்தி அறுநூற்றம்பது யோகம் இருக்குது மூவாயிரத்துக்கு தோஷம் இருக்குது அது ஜாதகங்கள் நடப்பு திசா புத்திக்கு என்ன வேலை செய்யுன்ற கணக்கு பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக யோகம் கண்டிப்பாக உண்டுத்தனமாக சொல்லிட்டீங்க ஜோசியமே நடக்கிறது சொல்றது தானே அது எய்தர் பத்தில் ஒன்று தப்பாக கூட போலாம் பத்துமே நடந்தால் நடக்கலாம் இப்படி கூட போகலாம் அப்படி கூட போகலாம்னா ஏதோ ஒரு படத்தில் அவன் எப்படிதான் இருப்ப செகப்போனா அவன் ஹைட்டாகவும் இருந்தான் குள்ளமாகவும் இருந்தான்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது நம்ம பிடிஷன் நம்ம இருக்கிற ரிசல்ட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஜாதகத்தை வச்சு நம்ம போடுற கால்குலேஷன் ரூலை வச்சு ஆணித்தரமா சொல்லும் பத்துக்கு ஒன்று தப்பானாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது மீதம் இருக்கிற ஒம்போது சரியாக நடக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அந்த அமைச்சராக யாருமே இல்லை சார் அப்படி அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அமைச்சர் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அப்புறம் ஜெய்சங்கர் சார் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இவங்க நிதியமைச்சராகவும் இருக்காங்க பட் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அமைச்சராக இல்லை பட் இப்போ அமைச்சருக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே தமிழகத்தை சேர்ந்தவருக்கு நல்லா கவனிங்க துணையாக இருக்கவங்களுக்கு துணை அமைச்சராகவும் ஓகே வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேபினெட் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது சார் வந்து நல்லா கணிச்சு வச்சுட்டீங்க யாருன்றது ரவிச்சந்திரன் சார் ரவி துணை அமைச்சருக்கு வாய்ப்புகள் இருக்கு வைத்திலிங்கம் சாருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியவர்கள் இருக்கு அதே போல திமுகவுக்குமே வந்து துணை சபாநாயகருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ பட் அது இவங்க யூட்டிலைஸ் ப்ராப்பராக மூவ் பண்றாங்களான்னு தெரியல பட் வாய்ப்புகள் இவங்க மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா திமுகவோட ஆரம்பித்த டைமுக்கு இப்போ திமுக நல்லா இருக்கு பட் ஒரு மைனஸ் இருக்கு திமுகவுக்கு மிக விரைவில் பொதுச்செயலாளர் தேர்தல் வரும் புரியலன்னு நினைக்கிறேன் ஆமா கடைகடை கடைகன்னு சொல்லி ஓகே ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி எல்லாரை பத்தியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் இப்போ ராகுல் காந்தி அவருடைய நிலைமை என்னவா இருக்கும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடம் வருவாங்க சிலர் டிவிலெலாம் வந்து அவரே பிரதமர் ஆவார்னு சொன்னாங்க அதாவது நான் சொல்றது கருத்து கணிப்பு என்டிடிவி முதற்கொண்டு சிஎன்என் கூட வந்து நூத்தி தொண்ணூறு தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெற்று கூட்டணி பலத்தோட பிரதமர் ஆவார்லாம் பேட்டி கொடுத்தாங்க நம்ம ஜனவரி ஒன்னாந்தேதி சொன்னோம் டபுள் டிஜிட் தாண்ட மாட்டார் சொன்னோம் அதாவது டபுள் டிஜிட்னா தொண்ணூத்தொம்பது எண்ணிக்கைக்கு மேலே கூட்டணியோட சாண்ட மாட்டாங்கன்னு சொன்னோம் கூட்டணியோட எண்பத்தெட்டு தான் தனிப்பட்ட முறையில் அறுபத்தஞ்சு அறுபது தான் அறுபத்தி ரெண்டு தான் ஸோ வந்து காங்கிரஸோடைய தலைவர் ஜாதகம் வந்து நான் பலமுறை சொன்னது போல் ராகுல் காந்தியால் மிகப்பெரிய ஒரு தலைவராக வர முடியாது ஜாதகத்தில் ஸ்டஃப் இல்லை ஸோ அப்படி வெயிட் பண்ணுறதா தான் இன்னும் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கு இன்னொரு ஆப்ஷனாக அவங்க பிரியங்கா காந்தி ஜாதகம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஸோ அவங்கள முன்னிலைப்படுத்தும் போது காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் புத்துயிர் ஊட்டப்படும் பட் அது வாய்ப்புகள் இப்போ கம்மியாக தான் இருக்குது அவர் ராஜினாமா பண்ணுறேன்ட்டு பண்ணார் பட் அது ஒத்துக்கல காங்கிரஸ் தொண்டர்களால் ஸோ மிகவர்கள் காங்கிரஸ் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் முன்ன மாதிரி எதுக்கெடுத்தாலும் போராட்டம் ரஃபேல் உடல் அது இதுன்னு சொல்லிட்டு இனிமே போராட்டம் பண்ண மாட்டாங்க இனிமே காங்கிரஸை ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சி பாதையில் பண்றதுக்கான வழிகள் பண்ணுவார் நம்ம திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே சுற்றுப்பயணம் பண்ணது போல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி கச்சை பலப்படுத்துவார் என்னென்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலர் வந்து உட்காந்துட்டு ரொம்ப வருஷமா பழைய மினிஸ்டரா இருந்துருப்பாங்க வேலையே செய்யாமல் பொறுப்புல இருக்கவங்களை எல்லாத்தையும் ஓரம் கட்டி முக்கியமான பழைய பொறுப்பாளர்களை பழைய பிரமுகர்கள்லாம் ஓரங்கட்டி ஆளுகளுக்கு வேலை கொடுத்து பதவி கொடுத்து நல்லா ஊக்குப்படுத்துவாங்க ஸோ காங்கிரஸ்ல மிகப்பெரிய தலைவர்களுக்கே பதவி பறிப்போர் நிலைமெல்லாம் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் மிக விரைவில் இருக்கு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இவர் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப காலமாக போயிட்டே இருக்கு ஸோ இதுக்கான காலமாக நான் ரெண்டாவது போது நினைக்கிறேன் அஞ்சாவது படிக்கும் போது நம்ம படம் வந்தது ரெண்டாவது மூணாவது படிக்கும் போது ரொம்ப நம்ப ஞாபகம் இல்லை ரெண்டாவதுன்னு தான் நினைக்கிறேன் அப்போவே சேலத்தில் வந்து வாத்தலை வாண்டு போஸ்ட்லாம் பாடுறேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ எனக்கு என் பையனுக்கு ஒரு வருஷம் ஆகுது ஸோ இன்னும் போயிட்டு இருக்கேன் இது இதுதான் வந்து இப்போ சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரராசி லக்கணம்னு இருக்கு அந்த சரம் ராசியில் சரம் லக்கணத்துல சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தால் திடீர்னு கட்சியாகி திடீர்னு ஆரம்பிப்பாங்க அப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மோ ஜகன்மோகன் ரெட்டி ஒம்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்ட நம்ம பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ரங்கசாமி கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் எம்ஜிஆர் ஒன்றரை வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இதெல்லாம் வந்து சரராசி சரலக்கணத்தை சூரியனோட ஆதிபத்தியம் இருந்தால் உபயராசியில் இருந்தால் இப்படிதாகும் ஸோ அவர் வருவார் ஸோ அவர் இவ்வளோ நாள் மாஸ்க் காட்டுற அளவுக்கு பெருசாக இருக்காது எடுபடியாகாது அதாவது அவர் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க பட் மக்கள் நீதிமய் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குதுன்னா இவர் ஏழு பெர்சன்ட் அதிகபட்சமாக ஓட்டு வாங்குவார் இவர் வந்து எப்படின்னா ஒரு முத்துராமலிங்க தேவர் போல் ஆன்மீக அரசியல் கொண்டு வருவார் இது ஏற்கனவே அவர் பகிரங்கமாகவே பேட்டி கொடுத்துருக்காரு இவரை வந்து பலமுறை பல பல்வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் பாரதிய ஜனதா இவரை ஒரு டூலாக பயங்கரமாக யூஸ் பண்ணோம் இவரை முன்னெடுத்து சொல்லும் முன்னெடுத்தி கொண்டு வருவாங்க முதல் தேர்தலில் தனியாக நின்று தன்னுடைய வாக்கு பலத்தை பார்ப்பார் கண்டிப்பாக எழுதி வச்சுவாங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் இடைப்பட்ட இடத்துல தான் அவருடைய ஓட் பாங்க் இருக்கும் பட் எட்டுன்றது ஒரு நல்ல நம்பர்ஸ் தான் பெரிய நம்பர்ஸ் பட் அவரால் எதுவும் பெரிய லெவலில் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் பெருசாக பிடிக்க முடியாது ஓகே ஸோ அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நின்னால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காண்டு எதிர்ப்பட்டியாளர் வச்சு நம்ம அப்போ சொல்லலாம் பட் என்னுடைய பெடிஷன் இப்போ இருந்து பார்த்தா லாங் பொடிஷன் போது அவருக்கு வாய்ப்பு சற்று கம்மியாக தான் இருக்குது ஸோ நம்ம எதிராளி யாருன்னு தெரியாமல் நம்ம இப்போ பலன் சொல்லக்கூடாது ஸோ அது அப்பாங்குள்ளே பேசிக்கலாம் ஸோ எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முடித்த கையோடு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கு கடுமையான உடல்நலம் பாதிக்கப்படும் ஓகே இது நான் ரெண்டாயிரம் மூணு நாலு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மிகப்பெரிய கண்டம் மிகப்பெரிய உடல் ரீதியான பலகீனம் ரொம்ப நாள் அவு பெட்ரெஸ்ட் ஆகிற மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த காலத்தை அவர் கடந்து வந்தார்னா தான் அடுத்து அவருடைய அரசியலை பற்றி நம்ம பேச முடியும் ஓகே ஸோ அவர் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும் உலகம் பூரா இருக்கக்கூடிய ரசிகருக்கு அவர் ஒரு சொத்து அவருடைய உடல்நலத்தை அவர் அந்த டைமில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஓகே பட் ஆனால் நீங்கள் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வீங்க இல்லையா அரசியலுக்கு அது வரைக்கும் அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரிஸ்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ விவசாயம் விவசாயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன விவசாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ரெண்டு தான் ஒன்று செவ்வாய் இன்னொன்று சுக்கரன் செவ்வாய்னா நிலம் நிலம் சார்ந்த பயிர்கள் சுக்கரன்னா ஊடு பயிர் பருவ பயிர் பயிர் அந்த பயிர் சார்ந்த பருப்பு வகைகள் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது செவ்வா வந்து அடுத்ததாக இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் இன்னும் ஒரு நாற்பது நாளில் போயிடும் போன உடனே அதிகபட்சமாக ஆல்மோஸ்ட் முன்கூட்டியே நடந்துடும் விவசாய கடன் வட்டி தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் தள்ளுபடியில் வார்த்தைகள் கவனமாக கேளுங்க வட்டி தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நிறைய புதிய திட்டங்களும் அதுக்குன்னு நிறையா மானியங்களும் அதுக்குன்ற தனியாக அமைச்சகமும் அதுக்குன்னு தனியாக ஒரு கிராமத்துக்கு ஒரு டிராக்டர் இது போன்ற சில சலுகைகளை இதே இந்திய அரசாங்கம் அதாவது மோடி கவர்மெண்ட்டு தனியாக அதுக்குன்னு கவனம் செலுத்தி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதுக்கு முக்கியமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க அதே போல் பணப்புழக்கம் நேரடியாக விவசாயிகளுக்கு போகிற மாதிரி நிறையா சலுகைகளை கொண்டு வருவாங்க உழவர் சந்தைகளை அதிகப்படுத்துவாங்க செயல்படாத இருக்க உழவர் சந்தைகளை புதுப்பிப்பாங்க ஸோ ஆன்லைன் வர்த்தகத்தை விவசாய பொருட்களை குறைச்சி நேரடியாக கொண்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் திருவாக்குறையில் செவ்வாய் போகக்கூடிய காலம் அதாவது டைம் சொல்ல பார்க்கும்போது திருவாதிரை ஆயுள் எம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை லாஸ்ட்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் போவோம் அந்த டைமில் இதுக்கான அறிவிப்புகள் நிச்சயமாக வரும் விவசாயிகளுக்கு சில கல்வி கடன் சில தனிநபர் கடன் வீடு கட்டுறதுக்குன்னு இது போன்ற அவங்களுக்கு வந்து ஒரு தனி இப்போ ஒரு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு சில அங்கீகாரம் சில சலுகைகள் கிடைக்கும் அதுபோல் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் மோடி அரசாங்கம் மிக விரைவில் பண்ணும் ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் எத்தனை புயல் இருக்குது அண்ட் மழை அப்படின்ற ஒரு விஷயம் வருமா வராதா இல்லை புயல் வந்து புயலை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ராகு ஸோ இப்போ செவ்வாய் வந்து ஆல்மோஸ்ட்டு தாண்டிடுச்சு புயலுக்கு உண்டான இடத்த தாண்டிடுச்சு ஸோ திரும்ப வரத்துக்குள்ளான நாள் இருக்குது இப்போ செவ்வாய் வந்து திருவாதிரையில் இருக்குது அடுத்து பூஷம் போவோம் புனர்பூஷத்துலேருந்து பூஷம் போவோம் அடுத்து வந்து ஆயில் நட்சத்திரம் போவோம் ஸோ ஆயில் நட்சத்திரம் புதன் புதன் வந்து புயலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ராகு தான் புயலுக்கு உண்டான காரணம் ஸோ புனர் பூசத்தில் குருவோட நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவர் அடக்கி தான் வாசிப்பார் ராகு ஸோ அடுத்த புனர் தான் ஆல்மோஸ்ட் அடுத்த மூணு மாதத்துக்கு இருக்காது ஸோ அதனால் வந்து என்னுடைய ரைன் மலைப்பிரசன்ன விதிகள் படி புயல் வந்து அடுத்த மூணு மாதத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே வந்தாலும் அது வலு இழந்துடும் ஜூன் எட்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஸ்டார்ட் ஆகும் போன முறை நம்ம வெள்ளம் வரும்னு சொன்னோம் அதே போல் பஸ்ஸெல்லாம் தண்ணி பூந்து பயங்கர வெள்ளம் வந்துச்சு இடுக்க இணை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த முறை போன தடவை அந்த வெள்ளத்தை விட குறைவான மழை தான் பொழியும் வெள்ளம் வராது இடுக்க அணை நம்பி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ போன தடவை நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது இந்த முறை அறுபத்தைந்துலேருந்து எண்பத்தைந்து சென்டி மில்லிமீட்டர் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வால்பாறையில் நல்ல மழை பெய்யும் மாணவர்கள் லீவ்லாம் எதிர்பார்க்கலாம் ஸோ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி மங்களூரு கோவா மாண்டியா போன்ற இடங்கள்ல நல்ல மழை இருக்கும் ஜூன் மூணாவது வாரம் அதாவது ஜூன் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி மழை சுத்தமாக இருக்காது அந்த பக்கத்தில் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மூணா மூணாவது வாரத்தில் மண்டே வென்னஸ்டே ஃப்ரைடே அதாவது டேஸ் மூணாவது வாரத்தில் மண்டே வென்னஸ்டே ஃப்ரைடே சண்டே சாட்டர்டே இந்த நாட்களில் ஈவினிங் டைமில் மழை பெய்யும் அதாவது ஜூன் மூணாவது வாரம்னா ஜூன் பதினஞ்சாம் தேதியிலருந்து இருபத்தி ஒன்னாந்தேதிக்குள்ளே பெங்களூரில் நல்ல மழை அதே போல் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயும் மழை பொழியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இடியுடன் கூடிய மலைகள் பொழியும் ஜூன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அடிக்கடி இடியுடன் கூடிய மழையும் பொழியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்கூரை பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ஜூன் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தாம்பரம் வெஸ்ட் மாம்பழம் இந்தாண்ட இந்த சைடு அதாவது வட தென் சென்னைக்கும் வட சென்னைக்கு ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதியில் நல்ல மழை பொழியும் இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் செங்கல்பட்டு பக்கத்துலலாம் ஜூன் பத்து பதினொன்று இரவு நேரங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் சில்லாக இருக்கலாம் ஸோ ஜூன் பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்னுக்குள்ளே சென்னையில் நல்ல மழை உண்டு கோவையை பொறுத்த வரைக்கும் சேலம் மேட்டுப்பாளையம் திருப்பூர் கரூர் ஈரோடு நாமக்கல் போன்ற எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நல்ல மழை உண்டு திருவண்ணாமலையில் அதிகபட்சமாக மழை எதிர்பார்க்கலாம் ஸோ அளவுலேயும் நல்ல மழை இருக்கும் இந்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மலப்புறம் அதிக மழை பெழியும் தேக்கடியில் அதிகமான மழை பொழிஞ்சு நல்ல ஒரு சீதோஷ நிலை ஏற்படும் த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வேதாரண்யம் காரைக்கால் காரைக்குடி சிதம்பரம் போன்ற இடங்களில் ஜூன் இரண்டாவது வாரத்தில் ஆரம்பித்து ஜூன் மூன்றாவது வாரம் நாலாவது வாரம் ஜூலை முதல் வாரம் ரெண்டாவது வாரம் ஐந்து வாரமும் இடியுடன் கூடிய மழை ஓரளவுக்கு அப்பப்போ பெஞ்சிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த விவசாயிகள் குறுப்பயிர் பண்ணுறதா இருந்தால் அதுக்குண்டான பயணிகளை விதைகளை வாங்க வச்சுருங்க நிச்சயமாக மழை பொழியும் ஜூலை மாதம் தமிழக கடலோரத்தில் நல்ல மழை உண்டு ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஜூலை பதினஞ்சுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மறுபடியும் சென்னையில் மழை எல்லாம் உண்டு சென்னை பாண்டிச்சேரியில் ஜூலை செகண்ட் வீக்கு தேர்ட் வீக் நல்ல மழை உண்டு மழைனா வெள்ளம் வராது ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த மாதிரி நல்ல மழை உண்டு வெயில் இருக்காது காஞ்சிபுரத்துலேயும் நல்ல மழை உண்டு ஜூலை மூன்றாவது வாரத்துல திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஜூலை மாசம் முப்பது தேதி மழை பெஞ்சுட்டே இருக்கும் நம்ம பக்கத்துல இருக்க திருப்பதி திருப்பதி குறிக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி சோ அப்ப செவ்வாய் நாலாம் பார்வையை பார்ப்பாரு ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்போ சனியும் வந்து பத்தாம் பர்வையாக பார்த்துட்டுருக்காரு ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை நல்ல மழையை கொடுக்கும் நிச்சயமாக குற்றாலத்துக்கு யாராக நீங்கள் போகணுன்னா ஜூன் ரெண்டாவது வாரத்துலேருந்து ஜூலை ஐந்தாவது வாரத்துக்குள்ளே எப்போ வேணா போலாம் மழை பேஞ்சிட்டே இருக்கும் சீசன் நல்லாயிருக்கும் டிக்கெட் போடுறதா இருந்தால் டிக்கெட் நம்ம புதுவீகம் நேயர்கள் குற்றாலத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வந்துடலாம் சூப்பர் சார் சோ வாணிலே அறிக்கை ரமணாவே மென்ட்டிங்க சோ ரமணா சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொல்றாரு அவர் சயின்ஸா சொல்றாரு நம்ம அஸ்ட்ரோலஜர் சொல்றோம் சூப்பரா சொல்லிட்டீங்க சோ அப்ப வந்து நமக்கு மழை இருக்கு மழை இருக்கு டவுட் இல்ல ஆனா இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போவே எல்லா இடத்துலயும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு இருக்கிற நிலமையில தான் இருக்கும் சோ இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இல்ல இது வந்து இதுக்கு வாஸ்து தான் நம்ம போணும் அதாவது ஒரு நீர்ன்ற ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பணக்காரனாக இருப்பாங்க அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க ஒரு சிலர் பணக்காரனாக இருப்பாங்க திருப்பி கீழே வருவாங்க ஒரு சிலர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் வாங்கியே ரொட்டேஷன் பண்ணிருப்பாங்க பணம் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க பணம் கையிலே நிற்க மாட்டேங்குதும்பாங்க அதை கால் மொழிச்சு ஒளிடுவோம் அது மாதிரி சில அது என்னன்னாங்க வரக்கூடிய மலையை நிலத்தடிக்கு நிலத்தடி நீர்மட்டம் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்ட மூலயமா யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் பாருங்கள் எப்பயுமே பணம் இருக்கும் பணம் தன்னிறைவாக இருக்கும் இந்த வீடு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல அவங்களாம் பாருங்கள் இந்த மாதிரி மழைநீர் சேகரித்த வீடாக தான் இருக்கும் மழைநீர் சேகரித்த வீடு அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகாது அவங்க குடும்பத்தில் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி மழை நீரை சேமிக்க சேமிக்க தான் மலைன்றது சந்திரன் சுக்கரன் காரகத்துக்குள்ளே வரும் சந்திரன் வரும் அதை வந்து நம்ம நிலத்தின்னு செவ்வாய் கூட சேர்க்கும்போது சந்திரன் செவ்வாயின்றது நல்ல யோகம் ஸோ சுக்கரன் செவ்வாயின்றது நல்ல யோகம் குரு செவ்வாய்கிறது சசிமங்கல யோகம் ஸோ இது போன்ற யோகம் இப்படிலாம் இருக்குது ஸோ இது போன்ற நிலத்தடியில் பண்ணுறது மட்டும்தான் நிலத்தடி நீர்வுக்கு உதவி ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் வீரான ஏரி சோழாபுரம் இந்தாண்ட பூண்டி ஏரி இது எல்லாமே வந்து ஜூலை மாதம் குடிநீருக்கு தேவையான அளவுக்கு நிரம்பிவிடும் ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நான் அதோடய கொள்ளளவில் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெட்ஹில்ஸ்லாம் ரெட் ஏரியெலாம் நம்பிடும் ஓகே வீர ஏரியை நம்பிவிடும் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஜனவரியில் சொல்லியிருந்தோம் இப்போ நம்பிடுச்சு இப்போ திரும்ப சொல்கிறோம் திரும்ப ஆகஸ்ட்டில் நம்பிவிடும் சூப்பர் சார் ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ரிலீஃபான ஒரு விஷயம் என்ன தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை இது வந்து நீங்கள் டெம்பரரியாக ரிலீஃபு பட் நிலத்தடி நீர் வந்து வீட்டிலலாம் வாஷ் அந்த அடுத்த வீடு ஏதாவது சில ரெண்டு விஷத்துக்கு மூணு விஷத்துக்கு ஆல்டர்னேஷன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த வில வீட்டில் நிலத்தடி நீரை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அதிகபட்சம் செலவாகாது அப்படி செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டில் போர் பற்றாக்குறை வராது ஏன்னா மகாரத்தை தாண்டி சனி கும்பத்துக்கு போகிறது அதாவது ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் அளவு ரொம்ப கீழே போயிடும் ஸோ இப்போ போரில் தண்ணி இல்லாம போயிடும் அதுக்கு அப்போ அழுங்குறத விட இப்போ நிலத்தடி நீர்மட்டத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ இந்த நிகழ்ச்சி பார்க்கறவங்க அடுத்து வீட்டில் ஒரு ஆல்டர்னேஷன் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு ஒரு சிறிய அமௌண்ட் செலவு பண்ணி வீட்டில் நிலத்தடி நீர் சேமிச்சுக்கிறது நல்லது ஸோ அஸ்ட்ராலஜியில் ஒரு நல்லதை நான் முன்கூட்டி சொல்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ அடுத்த ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின் தட்டுப்பாடு ஸோ அதை பற்றி உங்களுடைய விஷயம் என்ன சார் இல்லை நம்ம ஏற்கனவே மோடியோட ஜாதகத்தில் நம்ம சொன்னது போல தான் மோடி ஜாதக ரீதியாக பொழுது அவர் சர்ப்ளஸுக்கு தான் எப்பயுமே ட்ரை பண்ணுவார் ஸோ எம்பவர்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுவார் ஸோ இப்போ கூடங்குலை அணுலத்தில் ஆல்ரெடி நாலு இருக்கு அதில் இன்னொரு யூனிட்டி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூடங்குளம் அணு உலை போல தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களையும் அணுலை அமைக்க திட்டங்கள் மிக விரைவில் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவாங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலையும் சின்ன சின்ன துறைமுகங்கள் கட்டி அதன் மூலயமா வாட்டர் எடுக்கிறதுக்கும் சின்ன சின்ன டேம்லாம் கட்டுவாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் சின்ன சின்ன தடுப்பணைகள்லாம் கட்டி அது மூலியமாக ஹைட்ரோ பவர் நீர் மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ நீர் பற்றாக்குறை இன்னும் ரெண்டு வருஷத்தில் சரியாயிடும் தமிழ்நாட்டில் நிறைய சின்ன சின்ன துறைமுகங்களும் சின்ன சின்ன டேமும் கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது நிறைய கதவணைகள் வரும் ஸோ அதில் வந்து சின்ன சின்ன வாட்டர் எடுப்பாங்க ஓகே ஸோ அப்போ இதுவும் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ அடுத்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்களுக்கான விஷயம் கண்டிப்பாக இல்லை இந்த ஜாக்டாஜியோ ப்ராப்ளத்தை நான் என்னுடைய முகனு உள்ள தெளிவாக நான் எழுதியிருந்தேன் இந்த மாதிரி பிரச்சனையாகவும் யாரும் கலந்துக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அது பார்த்து நிறைய பேர் போகாமல் கூட இருந்தாங்க அது என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியும் ஜாக்டாஜியோடைய சில கோரிக்கைகளில் பல கோரிக்கைகளில் சில கோரிக்கைகளை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள அதாவது குரு வந்து புனர் குரு வந்து தன்னுடைய இப்போ இப்போ குரு வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார் கேதுவோடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை தாண்டி சுக்கரனுடைய நட்சத்திரம் போராட்டம் ஒன்னாவது பகுதிக்கு வரத்துக்குள்ளவே இந்த பல ஜாக்டோஜியோ மக்கள் நலப் பணியாளர்கள் போன்ற பல மக் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையில் ஒரு சிலர் ஒரு சில கோரிக்கைகளை பூர்த்தி அடைஞ்சி அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் அந்த போராட்டங்கள் கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் போராட்டங்கள் வந்து சமூகமாக போயிடும் அதே போல் இந்த நிலுவையில் இருக்கிற ரயில்வே எம்ப்ளாயீஸுக்கு அந்த வர வேண்டிய போனஸ்லாம் கூட அடுத்த ஆண்டு ரயில்வே குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ராகு அடுத்த ஆண்டு அதாவது ராகு வந்து ரிஷபத்துக்கும் கேது வந்து விருச்சகத்துக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது டிசம்பருக்கு மேலே சரியாயிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி ஸோ செலிபிரிட்டிஸ்ல வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க விஷாவுக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் விஷயமும் நடந்தது ஸோ இப்போ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னெல்லாம் காத்துட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் திரிஷாவுக்கும் இந்த வருஷம் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு வந்து விருச்சிகத்துக்கு வரத்துக்குள்ள கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும் ஏற்கனவே ஒரு முறை மேரேஜ் ஆகி ட்ராப் பண்ணிச்சு அதையும் நம்ம ஃபேஸ்புக்கில் சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம டிவிக்கெலாம் வரல அதே போல் ஓவியாவுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமீனா ரெட்டி இப்போ செகண்ட் கன்சியூர் இருக்காங்க ஏற்கனவே ஒரு பையன் இருக்குது இந்த முறை அவங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அம்பானி ஜியோ அம்பானி அவருடைய பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவருடைய பையனுக்கும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அம்பானியினுடைய வாரிசு அடுத்து ஆண் குழந்தைக்கு தயாராகிடும் ஸோ சிம்புவோட தம்பிக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் காட்டுது ஸோ இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அவங்க ஃபேமிலி பண்ணிட்டாங்க குழந்தை வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் சூப்பர் ஸோ அவங்க பிரதரை பற்றி சொல்லிட்டீங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சிம்பு பற்றி தான் இல்லை அவங்களோட ஜாதகம் வந்து கொஞ்சம் என்னென்னா அதில் சில சிக்கல்லாம் இருக்குது ஸோ அது நம்ம பப்ளிக்கில் சொல்ல முடியாது ஆனால் அவர் கண்டிப்பாக மேரேஜ் நடக்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது பட் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இந்த இயர் எண்டில் இருந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த டூ தௌசண்ட் செப்டம்பருக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டு ஆகும் பட் கண்டிப்பாக மேரேஜ் ஆகும் ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஓவரால் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக நமக்கு நடக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க ஸோ அதுவே கொஞ்சம் ரொம்பவே திருப்தியாக இருக்கு ஸோ இப்போ நேர்களுக்கு நீங்கள் பொதுவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நம்ம பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூண்டை அஸ்ட்ராலஜி ஓரியன்டாக நான் பேசியிருக்கேன் ஸோ இதில் உலக சார்ந்த கிரிக்கெட் சார்ந்த இது போன்ற ஏதாவது உங்களுக்கு எதிர்காலத்தில் கேள்விகள் இருந்தால் இதில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த நிகழ்ச்சி வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த விஷயத்தை பற்றி பேசுவோம் ஷியார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஏன்னா நான் வரும்போது சொன்னபடி எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க இப்போது எனக்கு நேரில் உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கே ஆர்வமாக இருக்கு அடுத்து எப்போ நம்ம வந்து மீட் பண்ணுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இன்றைக்கி எங்களுடைய இந்த அரங்கத்திற்கு வந்து இவ்வளோ விஷயங்களை பற்றி எங்களுக்கு ரொம்பவே தெளிவாக நீங்கள் வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எனக்கும் புதியம் தொலைக்காட்சியில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை நடக்கும்போது அத வந்து ட்ரெண்டிங் பண்ணி விட்டு சோ மக்கள் யார் இந்த ஜோசியர் புட்டு புட்டு ஸ்டார்னு வாட்ஸ்அப்ல ட்ரெண்டிங் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நிலைமையை கொடுத்ததுக்கு புதுகிமுன்னையர்களுக்கு மீண்டும் நன்றி மீண்டும் நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் கேட்கின்ற கேள்விகள் அடுத்த முறை தயார் நிலையில் வந்து நம்ம பதில் பண்ணியாச்சு அடுத்த ட்ரெண்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பாக ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருங்க இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துடும் ஏன்னா எல்லாமே வந்து சயின்ஸ் ஒரியன்டாக பண்ணியிருக்கோம் ரொம்ப துல்லியமாக கணிச்சிருக்கோம் ஸோ இதில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நடந்துரும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ நிச்சயமா அடுத்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் பொதுவான சந்தேகங்கள் எல்லாம் இப்ப நம்ம நீங்க கேள்வி கேட்டது போல மக்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க நம்ம ரெண்டு பேரோட மக்கள் ரொம்ப புத்திசாலும் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய நிகழ்ச்சியும் பார்த்த உங்களுக்கு நன்றிகள்